ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா OB32க்கான மெயின்டெனன்ஸ் ப்ரேக்காக பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் கேம் ஓப்பன் ஆகுது. இந்த ஒரு அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு கேமுக்குள்ள வரக்கூடிய முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சால் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தட்டிவிடும். ஸோ அதில் அவங்கள பார்த்து இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பிரேக் அப்டேட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுப்பாங்க. சேனலுக்கு புதுசாக வந்துருவாங்க, மறக்காம முடியும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். இப்போ கைஸ் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பிரேக் முடிஞ்சு கேமுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு M1H1 இப்போ 2 புலட் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா 3 புலட் ஆக போகிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா லாபிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பிரேக் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாபி வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணுற அப்டேட் பார்த்தீங்கன்னா லாபி நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். பின்னாடி என்ன பேக்ரவுண்டு என்ன கருமமோ தெரியல, சிட்டி மாதிரி இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி இந்த ஒரு மேக்ஸிமனுக்கு வச்சுக்கிறானுங்க. வேறு கேரக்டரே கிடைக்கல இவனுக்கு, எது இவனு போய் இப்படி நிற்க வச்சிருக்கானுங்க. கேரக்டரை பார்த்தீங்கன்னா நான் வந்து குறை சொல்ல, அதை பண்டில் தான் பார்த்தீங்க நான் குறை சொல்கிறேன். நம்ம கேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாபி இப்படி தான் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இந்த லாபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் அப்புறமா கிளாஸ் ஸ்குவாட்ல வரக்கூடிய சேஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட்ல வந்து சமன ட்ராப் இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன இடம். இதில் பார்த்தீங்கன்னா சமன ட்ராப் வேற போட்டு அடிச்சுன்னு சாவுங்கடா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. இந்த ஒரு ஆட் ட்ராப் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லிட்டு மறக்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த ஆட் ட்ராப்ல பார்த்தீங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க, அதை பற்றி நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து நம்ம ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற ரேஞ்ச் இருக்குல்ல, இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பாட் பொம்மை வைக்க போகிறானுங்களா. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கேங்க, ஒரு உண்மையான மனுஷ மாதிரி இருக்குது. இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லிட்டு மறக்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. இந்த கண்ணுக்கு பின்னாடி செவுறு சும்மா இருக்குல்ல, அந்த செவுத்தில் பெயிண்ட் அடிக்க சோம்பேறித்தனப்பட்டுக்குன்னு சும்மா பேட்டரிங் ஸ்டைல் சொல்லிட்டு வந்து எழுதி வச்சிருக்கானுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து இருக்குமா, இதில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதையும் பார்த்தீங்கன்னா பந்தா பேதிக்கிறாங்க, தம்பி நாங்கள் பார்த்தீங்கன்னா செவுத்தில் பேட்டரிங் ஸ்டைன் சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கப்போ வந்து பார்த்துக்கோப்பான்றான். நானும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுத்து அந்த ஒரு M1H1 அப்புறம் ஏர்ட்ராப் மேட்ருக்குள்ளே வரலாம். இது ரெண்டு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தம் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா M1H1க்கு 3 புலட் ஆக போகிறாங்க. இது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா M1H1க்கு எக்ஸ் சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. இந்த அட்டாச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேப்லலாம் கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கிளாஸ்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் வந்து வெளில போகுது சொல்லிட்டு அந்த ஒரு ஏர்ட்ராப்பில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டோடய ஒரு M1H1க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா M1H1 எக்ஸ் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஒரு கனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 3 புல்லட் இருக்கும். இப்போதைக்கு டெஸ்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் சமன் ஏர் ட்ராப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சா மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ரேங்க் மேட்சஸில் M1H7னாலே பார்த்தீங்கன்னா 3 புல்லட் ஆக்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டை மேப்பில் அங்கே கொண்டு வரதா சொல்லியிருக்கானுங்க. இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லிட்டு மறக்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இப்போதே கிளாஸ் ஸ்குவாடில் மட்டும் கொண்டு வந்திருக்கானுங்க. சும்மாவே 2 புல்லட் வச்சு அடித்தாலே இது எனிமையை முடிச்சிடும். 3 புல்லட் வேறு இருக்குது, அதுவும் இதுக்கெல்லாம் வெறித்தனமாக ஸ்கின் வச்சுருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் உங்கள் நிலமையை. இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துடும். பட் இதை தனியாக வரல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் குழம்பு சமன ஆட்ராப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வேறு சில கண்ணுக்கு என்ன வந்திருக்கா ப்ரோ சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருக்குங்க. நம்மளுடைய க்ரோஸா ட்ராகனோ அது மட்டும் இல்லாமல் M249 மூணு கண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அட்டாச்மெண்ட் கொண்டு வந்திருக்கானுங்க. க்ரோஸாவோட அட்டாச்மெண்ட் பேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸா, அது பார்த்தீங்கன்னா க்ரோஸாக டேமேஜ் ஏற்றிவிடும். இந்த ஒரு ட்ராகனும் இருக்குல்ல, ட்ராகனோட அட்டாச்மெண்ட்டோட பேர் வந்து ஒய்யா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா MI2B இருக்குல்ல, அதே கண்ணோட பவரை பார்த்தீங்கன்னா ட்ராகனை கொடுத்துருமா. அப்புறமா M249 பொறுத்த வரைக்கும் அதோட அட்டாச்மெண்ட் பேர் எக்ஸ், அது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜை கூட்டி விட்டுரும். இது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பஸ்டர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூ ஒரு ஷார்ட் கன் வரப்போது. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த CG15 மாதிரி தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி ஃபயர் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து டேமேஜ் எக்ஸ்ட்ரா போகும். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவினிங் வந்து கிளாஸ் ஸ்குவாட்ல அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்கானுங்க. அடுத்த விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பன் அட்டாச்மெண்ட், இதை நம்ம முந்தைய போஸ்ட் பண்ண அப்டேட்டாக சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா கரின தப்பில் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸ்கார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேமேஜும் ரேஞ்சும் கூட்டி கொடுத்துருக்காங்க. ஆகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் டேமேஜும் ரேஞ்சும் கூட்டியிருக்கானுங்க. அப்போ இது நாங்கள் கீழே கிங்ஃபிஷராக கிங்ஃபிஷருக்கு பார்த்தீங்கன்னா மேக்சினும் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்னைஃபர்லாம் யாராவது யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கம் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து கூட்டி கொடுத்துருக்கானுங்க. இல்லை முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SMG கண்ணுக்கும் ஷார்ட் கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஹெட் ஷாட் அதாவது பார்த்தீங்கன்னா ரேஞ்சை குறைச்சிட்டானுங்க. ரெண்டாவது UMP பார்த்தீங்கன்னா நல்ல லாங்கில் இருக்கிற எனிமிக்கு வந்து ஹெட் ஷாட் அடிக்கலாம். அந்த ஒரு ஹெட் ஷாட்டுக்கான டேமேஜும் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கானுங்க. இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா M1H7 எஃபெக்ட் பண்ண சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ரேஞ்சை குறைச்சிருக்கானுங்க, ஹெட் ஷாட் இதையும் இப்போ டேமேஜே பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கானுங்க. என்ன பாவ பண்ணிச்ச ஷார்ட் கன்னு. அடுத்து இது என்ன ப்ரோ சிடி சுட்டு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம்ப்பா. மியூசிக் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து செட்டிங் செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணலாமா. இது பேட்டில் ராயலாக இல்லை வேறுனா கருமமாக எனக்கு தெரியல. நாளாக பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆஃப் தான் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் எவன் கேட்டால் தெரில, பட் கொண்டு வந்திருக்கானுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கோங்கப்பா லாபியில் சொல்லிட்டு.
லாபியில் டீம்மேட்ஸோட தாங்க முடியாமல் மைக்கே ஆஃப் பண்ணிட்டு போகிறவனால இதெல்லாம் ஆன் பண்ணு, அப்படி ஆன் பண்ணி யாராவது கேட்குற மாதிரி இருந்தால் இது பற்றி நான் வந்துடுவாங்க, நீ ஈவினிங் பார்க்கலாம் என்ன பார்த்து போடுறானுங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்து பெட்டு மேட்ருக்குள்ள வரலாம். இந்த OB32 பெட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆமாம் மட்டே தாங்க. இந்த ஆமையோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷா. இவனோட எபிலிட்டி என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமையோட ஸ்ட்ரென்த் நாங்கள் ஓடு தானே, அந்த ஓடு தான் பார்த்தீங்கன்னா இவனோட எபிலிட்டி. புயிலே ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஓடுறீங்க, உங்கள் பின்னாடி இருந்து எனிமி எவனாவது உங்களை அட்டாக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து கம்மியாக போகும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பின்பக்கம் வந்து எனிமி அடித்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் கம்மியாக போகும். எவ்வளோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 150% கம்மியாக போகுமா. அதாவது நீங்கள் வந்து இவனை ஃபுல் மேக்ஸ் பண்ணால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா கூல் டவுன் டைம்லாம் இருக்குது, பின்னாடி பேனை வச்சு ஒன்னாலே பேனே நம்மளை காப்பாற்றும். அப்புறம் எதுக்கு ஒரு பெட்டை ஊரானுங்க லூசத்தானமாக எனக்கு தெரியல. பட் இது தாங்க இவனோட எபிலிட்டி. இது ஓசியில் தருவானா சொல்லிட்டு கேட்குறவங்களும் இருப்பீங்க. இதெல்லாம் ஓசியில் கொடுத்தாலும் யூஸ் பண்ணுற எபிலிட்டி அது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். பட் இது பார்த்தீங்கன்னா ஓசியில் தரமாட்டேன் சொல்லியிருக்கான். இந்த பெட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா புடியல சொல்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன் பவர் சேஞ்சை பற்றி பார்த்து அதை பார்த்தீங்கன்னா கேரக்டர் மேட்டருக்குள்ள வரலாம். நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள இந்த விஷயத்தை கொண்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் நேற்று ஈவினிங் பார்த்தீங்க எனக்கு தெரில. அதோ பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கான பவர் சேஞ்சஸ் ஃபஸ்ட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கைலர். ஸ்கைலர் என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்கைலருடைய பவர் என்ன சொல்லுங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா வந்து க்ளூவால் உடைக்கிறதுனா, அந்த க்ளூவால் உடைக்கிற இதுவை வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணி விடலான்றாங்க அந்த ஒரு பவர். அதை பார்த்தீங்கன்னா வந்தால் தான் தெரியும். ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலிவா, இந்த கேரக்டர்லாம் யாரும் யூஸ் பண்ணுறவங்க தான் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் ரிவைவ் பண்ண டீம்மேட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்குமா இனிமேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி, இந்த ஜானி கேரக்டர் என்னதை சொல்கிறது தெரியல, அதுக்கும் பார்த்தீங்கன்னா பவர் ஏற்றிருக்கானுங்களா. தலைவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவரை குறைச்சிருக்காங்க. என்ன சொல்லிட்டுக்கிட்டேன், அந்த மெட்கிட்டு மஷ்ரூம் சாப்பிட்ற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கானுங்களா. இது சாரி, மஷ்ரூம் சாப்பிட்ற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க. எதனால் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்போ தான் ஒழுங்காக செரிக்குமா, எங்கே இப்படி பண்ணுறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு வந்து பவரை குறைச்சிருக்காங்க, இப்போ திருப்பி வேறு பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கானுங்க. பட் எத்தனை பர்சன்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நமக்கு மென்ஷன் பண்ணல. ஈவினிங் கேம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் நல்லா இருக்க கேரக்டர்லாம் இப்படி நாசமாக பண்ணிட்டு இருக்காங்க என்ன கர்மமோ தெரில. இந்த தடவை பார்த்தீங்கன்னா தலையை வந்து குரோனோ வந்து ஆட் பண்ணலாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ குரோனோ குறைப்பானா சொல்லிட்டு கேட்குறீங்க. எங்கே இதுக்கு மேலே குறைக்கிறதுக்கு என்னங்க இருக்குதுனா, நான் நேற்று ஈவினிங் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரோனோ கேரக்டருக்கு எந்த ஒரு பவர் சேஞ்சும் பண்ணல. இது மட்டும் இல்லாமல் நமக்கு நியூவாக தலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வரப்போதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ஃப்ரீ ஃபயருக்காக ரிவீல் பண்ணாமல் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருக்கான். அது நம்ம தலை தோனியாக இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாரையுமே தெரியல. அட்லீஸ்ட் ஈவினிங் கேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அட்லீஸ்ட் நமக்கு தெரியல சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட்டா, இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான விஷயத்தை பற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணிட்டு நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் என்ன ப்ரோ சொன்னதை திருப்பி சொல்லிக்கிங்க சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லைங்க, அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கேன். இது எப்பயுமே பேட்ச் அப்படி வரப்போ நம்ம பண்ணுறதுனால பண்ணியிருக்கேன். டைம் கிடைச்சா நம்ம சேனலில் போட்டிருக்கேன், ஓடி செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் அப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் ஆப்போட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்க். அந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஃபர் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். அந்த 10 ரூபா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவும் மாற்றலாம், 100 ரூபாவும் மாற்றலாம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் நம்ம செகண்ட் சேனல் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸில் டைமில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சினிமா பிடிச்ச ஒரு லைக் பண்ணி கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை கைஸ்.